आशीर्वाद कुटुंबत्तिल मरणमडैंद मुत्तुसामी सेंगान एल्लमाल सवरिनाथन ज्ञान प्रकाशम जोसफ सेल्वमरी आन्मलै पाट्रिक्काहवुं இருதயராஜ் ஜார்ஜ் ஜோயல் மிஷேல் இவர்கள் இறைவனுக்கு நன்றியாகவும் அருள் சகோதரி மரி அந்துவானேத் ஆன்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கிய ஆல்மா பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் லூர்து மரி மேரி மார்க்ரெட் லிண்டா பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ரகு தம்புசாமி இறைவனுக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் இறையாசி வேண்டியும் மேலும் கருத்துக்கள் நிறைவேறவும் மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடவும். அன்பு குருவின் திருப்பாடலில் இறைவன் தமது உடன்படிக்கை என்றென்றும் நினைவு கூறுவார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சுட்டி காட்டுகின்றார். இறைவனுக்கும் நமக்குமான உடன்படிக்கை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நான் என்றும் உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்றும் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள் என்பது இறைவனுடைய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை இறைவன் எப்பொழுதும் மீறியது கிடையாது. ஆனால் நாம் தான் பல காலங்களில் நம்முடைய மனித பலவீனங்களால் மனித குறைபாடுகளால் இந்த உடன்படிக்கையை மீறி இருக்கின்றோம். கடவுளுக்கு எதிராக பாவங்கள் புரிந்திருக்கின்றோம். எனவே கடந்த காலங்களில் உடன்படிக்கை மீறி செய்த குற்றங்குறைகளுக்காக திருப்பலின் வழியாக இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மனவருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஈடுபாட்டுடன் செய்ய ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூயாவை ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இருக்கின்றவர் நானே என்பார் என்னை உங்களிடம் அனுப்பினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3:13-20. அந்நாட்களில் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையின் கடவுள் உன்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பார் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் அபிரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரேலின் பெரியவர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதரியின் கடவுளாகிய ஆண்டவர் அபிரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் எனக்கு காட்சி அளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உள்ளவர்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கொண்டேன். எகிப்து கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பார். நீயும் இஸ்ரேலின் பெரியவர்களுக்கு எகிப்திய மன்னனிடம் சொல்லுங்கள், அவனை நோக்கி, எபிரேயின் கடவுளாகி ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிபாயிடம் போக இசைவித்தாரோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பழி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கை வண்ணமை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போகவிட மாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்யப்போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களின் மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். பல்லவி. அவர் செய்த வியக்கத்தக செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களை, அவரது வாய்மொழி நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். பல்லவி.
அபிரகாமுடன் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி, ஆண்டவர் தம் மக்களை பல்கி பெருக செய்தார். அவர்களின் எதிரிகளை விட அவர்களுக்கு வலிமை மிக்கவர்களாக ஆக்கினார். அவர் தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியின் மனதை மாற்றினார். பல்லவி, அவர் தம் ஊழியராகிய மோசேயையும் தாம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் எகிப்திரையே அவர் தம் அருஞ்செயல்களை செய்தனர். காம் நாட்டில் வியக்கத்தக்க செயல்களை செய்து காட்டினர். பல்லவி, எழுதியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 28-30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிமும் மன தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த இறை வார்த்தையானது எல்லா காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு இறை வார்த்தையாக அமைகின்றது. ஏனென்றால் இந்த உலகத்திலே சுமை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் சுமையானது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடுகின்றது, சற்று மாறுபடுகின்றது. ஆனால் அனைவருமே இந்த சுமைகளை பெற்றுதான் இருக்கின்றார்கள். இதிலே ஒரு சிலர் என்ன நினைக்கின்றார் என்றால், அல்லது எப்படி இந்த சுமைகளை பார்க்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, தங்களுடைய கடமைகளையே சுமைகளாக நினைக்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த காலத்திலும் மாற்ற முடியாது. உதாரணமாக, நாங்கள் பெங்களூரு பேது குருமடத்திலே படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு அருட்சகோதருக்கும் ஏதாவது ஒரு பொறுப்பினை கொடுப்பார்கள். அப்படி ஒரு அருட்சகோதரர் கொடுக்கப்பட்ட பணியானது சக்ரிஸ்டியன் பணி. அதாவது ஆலயத்திலே அவர்தான் ஆலயத்தை திறக்க வேண்டும், அங்கு திருப்பலிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட பணி கொடுக்கப்பட்டது. ஆனால் தினந்தோறும் காலையிலே எல்லாருக்கும் முன்பாக அவர் எழுந்திருக்க வேண்டும். இது மிகவும் கடினமாக இருந்தது, மிக சுமையாக அவருக்கு இருந்தது. இனி அவர் என்ன செய்தார், தன்னுடைய ஆன்மீக குருவை சந்தித்து தன்னுடைய குறைகளை, எவரெல்லாம் அவர் கஷ்டப்படுகின்றார் இந்த கடமையின் வழியாக என்பதை அவரிடம் சொன்னார். அப்பொழுது அவருடைய ஆன்மீக தந்தை சொன்னார், பிரதர், யூ ஆர் கிஃப்டட் பர்சன், நீங்க கொடுத்து வச்சவங்க இந்த பணியை செய்வதற்கு என்று சொன்னார். எப்படி அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, நீங்க நினைச்சு பாருங்க, இந்த குருமடத்துல கிட்டத்தட்ட 200 பேர் இருக்கும், 200 பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்படின்னா, இதோ காலையில எழுந்துட்டு போயிட்டு ஆலயத்தை திறந்து முதல் முதலா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குட்மார்னிங் வைக்கிறது யாரு, நீங்க தான் வைக்கிறீங்க.
அதனால இந்த பணி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான பணி அது சந்தோஷமாக செய்யுங்க சுமையா நினைக்காதீங்க அப்படி சொன்னார் ஆமன்புக்குரர்களே ஒரு சிலர் நம்ம கொடுக்கப்பட்ட பணிகளை சுமையாக கருதுகின்றார்கள் அப்படிப்பட்டவர்களை எந்த காலத்தில் மாற்ற முடியாது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இருந்த மாபெரும் சுமை என்ன என்று பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் இரண்டு வகையிலே சுமைகளை சுமந்தார்கள் ஒன்று சமயத்தின் வழியாக மற்றொன்று அரசாங்கத்தின் வழியாக மத்திய நச்சது 23:4-5 பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக மரண அறிஞர்களை பற்றியும் பரிசுகளை பற்றி சொல்லுவார் இவர்கள் சுமக்க முடியாத அளவுக்கு வலுவை தூக்கி மக்களுடைய தோளில் வைக்கின்றார்கள் ஆனால் அவர்களால் விரலால் அவருடைய விரலால் கூட அதை தொட்டு அசைப்பது கிடையாது என்று சொல்லுகின்றார் எனவே இந்த மரண அறிஞர்கள் பரிசுகள் என்ன செய்தார்கள் என்றால் பல சட்டங்களை இயற்றி மக்களை ஒரு அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார்கள் இந்த சட்டங்கள் வழியாக அவர்களுக்கு இன்னும் அதிகமான வலுவினை கொடுத்திருந்தார்கள் எனவே மக்களுடன் சோர்ந்து போயிருந்தார்கள் அப்படிப்பட்ட விதத்திலே சமயத்தின் வழியாக சுமைகளை சுமந்தவர்களாக இருந்தார்கள் அதற்கடுத்தபடியாக அரசாங்கத்தின் வழியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வகையான வரிகளை சுமத்தி மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இதற்கடுத்தாலும் வரி ஒரு 16 ஆனச்சா 60 இருக்குதா இந்த இரண்டு இடைப்பட்ட வயதுக்குள்ள கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் வரி சுமத்த வேண்டும் என்று பல்வேறு வரிகளை இந்த ரோம அரசாங்கமானது அவர்களுக்கு கொடுத்தது எனவே இப்படிப்பட்ட சுமைகளை சுமந்து கொண்ட மனிதர்களை பார்த்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் பெரும் சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் இப்பொழுது நமக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது நாமும் பல்வேறு விதத்திலே இன்றைக்கால அரசாங்கத்தின் வழியாக நம்முடைய குடும்ப சூழலின் வழியாக பல்வேறு சுமைகளை சுமந்திருக்கின்றோம் ஆனால் நம்முடைய சுமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறைப்பதாக சொல்லுகின்றார் இளைப்பாறுதல் கொடுப்பதாக சொல்லுகின்றார் எப்படி நாம் எப்பொழுது கனிவும் மனத்தாழ்மும் உடையவர்களாக இருக்கின்றோமோ நமக்கு எதுவுமே மிகப்பெரிய சுமையாக தெரியாது அதாவது சாந்தமுள்ள மனிதனாக மனத்தாழ்மையுள்ள மனிதனாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ஏற்று வாழ்கின்ற பொழுது நமக்கு இந்த சுமைகள் எளிதாக மாறும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி மேலும் அவர் சொல்லுவது என்னுடைய சுமைகளை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற ஒரு சுமை என்றால் இறை அன்பு பிறரன்பு இவை இரண்டையும் கடைபிடிக்கின்ற பொழுது நமக்கு எதுவுமே சுமையாக தெரியாது எனவே அன்புக்குரியவர்களே நமது வாழ்வில் வருகின்ற பெரும் சுமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இறக்கி வைப்போம் அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார் அதே வேளையில் நாமும் அவரை போல கனிவும் மனத்தாழ்மை உடையவர்களாக இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சுமைகளையும் நாம் நம்முடைய வாழ்வில் சந்திக்க முடியும் அதை எதிர்த்து போராட முடியும் எனவே அப்படிப்பட்ட மனதினை ஆற்றலனை இறைவன் தொடர்ந்து நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம் இறைவன் என்று நம்மோடு இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் சகோதர சகோதரிகளை நாம் அனுப்பு கொடுக்கும் திருப்பலி அல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள் அருள் வழங்கும் இறைவா உம்மை இறந்து மன்றாடும் திருச்சபின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும்
உம்முடைய திருமகனின் சீடராக வாழ்வதற்கு தேவையான அருள் உதவிகளை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவன்பின் பயன்களை நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதுமன்றி இப்பொழுதே முடிவில்லா வாழ்வின் அச்சாரத்தையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறைபொருளின் பலன் எங்களுக்கு என்றென்று நிலைத்திருக்கும் என நம்புகின்றோம். அந்த ஆவி வழியாக நீர் எம்பெருமான் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று பொழிய பொறிய தகுந்தோரணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர்,
குறிப்பாக திருப்பலியில் கலந்து கொண்டு தங்களுடைய சுமைகளுக்காக இளைப்பாறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உமக்கு நன்றி பலி செலுத்தி உம்முடைய ஆசிரியருக்காக உம்முடைய இளைப்பாறுதலுக்காக ஜெபிக்கின்ற இந்த இறை மக்கள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக இந்த திருப்பலை காணுகின்ற ஒவ்வொருவருக்கும் உமது இளைப்பாறுதலை கொடுத்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தல் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமொழி ஏற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவரும் இது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயனும் ஆட்சிமிக்க மரியால் அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் முகந்தவரா இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமிருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போ சிலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருபலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய சுமைகளை சுமந்து கொண்டு நமக்கு இலை பாறுதல் கொடுக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர் நித்திய வாழ்வளிப்பதாக.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, இறைவா, உமது இல்லத்தில் நாங்கள் உமது அருட்காவலையும் அன்பையும் அனுபவித்து மகிழ்கின்றோம். நாங்கள் உட்கொண்டையை திருவுணவினால் இடம்பெற்று உமது நற்செய்தியின் ஆர்வமிக்க பணியாளர்களாக செயல்பட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நாமே அமல
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பள்ளி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் நடுவில் உள்ளவர்களை எங்களுக்கு செய்திருளும், எங்களுக்கு தீமை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும், எங்களை சோதனையில் விடுபடாதே, தீமையிலிருந்து பிதாக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சுசேயப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சுசை, எங்கள் எல்லோருக்காகவும் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்த்து.